இயேசு கிறிஸ்துவின் ஏற்ற நாமத்தினாலே இந்த இணைப்பில் இணைந்திருக்கிற ஜூம் மூலமாகவோ அல்லது யூடியூப் மூலமாக இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஹல்லேலூயா. நானும் தேவன் நம் ஒவ்வொருவரையும் தேற்றுவாராக, ஆற்றுவாராக, ஆதரிப்பாராக. நம்ம என்ன நோக்கத்தோடு இந்த இடத்துல நம்ம வந்திருக்கணும்னு சொல்லி நம்மளுடைய தேவன் அறிந்திருக்கிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. நாளிலும் கூட கர்த்தர் நம்மளோடு கூட இடைபடும்படியாக நம்ம தலைகளை தாழ்த்தி கர்த்தருடைய சமூகத்திலே இந்த நேரத்தை விட்டு கொடுப்போம். யேசப்பா, பரலோகத்தின் தேவனே, சர்வ வல்லமுள்ள தேவனே, இந்த சமூகத்தில் வருவதற்கு ஆண்டவரே பா, இப்பேற்பட்ட தருணங்களை எங்களுக்கு ஏற்படுத்தின தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த நாளும் ஆண்டவரே எங்களைப்பா இந்த சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆண்டவரை ஆட்கொள்ளும்படிக்காய் சுபிக்கிறோம் தகப்பன பா. ஸ்தோத்திர ராஜா. ஆண்டவரே எங்களை பலவீனங்களிலே எங்களை மேற்கொள்ளும்படிக்காய், எங்களுடைய பலன் பரிபூர்ணமாக இறங்கும்படிக்காய் சுபிக்கிறோம். எங்களுடைய பகுதிகளில் எங்கெங்கெல்லாம் சீர்படுத்தணுமோ அதை நீங்கள் அடங்குது எங்களை சீர்படுத்தும்படிக்காய் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் சோர்ந்து போயிருக்கிற இடங்களிலே ஆண்டவரேப்பா நீங்கள் பலப்படுத்தும்படிக்காய் செபிக்கிறோம். ஆவியானவர் எங்களை கண்ட்ரோல் செய்யுங்க ஆண்டவரே. எங்கள் ஆவி ஆத்தும சரீரத்தை நம்ம சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். தேவனுடைய கரங்களிலே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆவியானவர் என்னை மறைத்து தகப்பனப்பா நீங்கள் வெளிப்படும்படிக்காய் செபிக்கிறேன். உடைய வார்த்தை வல்லமையாய் கடந்து வரும்படிக்காய் ஆண்டவரே எல்லா தடைகளையும் மாற்றி அடைக்கும்படிக்காய் செபிக்கிறோம். ஒருமுகப்படுத்தி அருளும் இயேசு நாமத்தில் ஜெபக்கிற நல்ல பிதாவே. ஆமேன். ஹல்லேலூயா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த சூழ்நிலையில, இந்த இந்த காலங்களில எப்படி இருக்கீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்குது. நிறைய டைம் நம்ம கேட்கும் போது எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஓகே பிரதர் ஏதோ இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. பயம் சூழ்ந்த இந்த சூழ்நிலைகளிலே தேவன் நம்மை பாதுகாக்கிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப உலகத்துல பார்க்கும்போது நீங்க நடக்கிற காரியங்களை நம்ம பார்க்கும்போது பல காரியங்கள் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற பல காரியங்கள் வேகமாய் நடந்து கொண்டிருக்கிறது. அது இயேசு கிறிஸ்துவின் வருகையை உறுதிப்படுத்துகிற தன்மையாய் இருக்கிறது. ஆனாலும் இப்ப என்ன பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த இப்படி காரியங்கள் நடந்து கொண்டிருக்கும் போது உலக ஜனங்களின் அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா, எல்லாரும் பயம் நிறைஞ்சிருக்கிறாங்க, கலக்கத்தோடு இருக்கிறாங்க. என்ன நடக்குமோ, நாளைக்கு என்ன நடக்குமோ, அதுக்கப்புறம் என் எதிர்காலம் எப்படி இருக்குமோ, என் குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்குமோ என்பதாய் சொல்லி பல காரியங்களை குறித்து கவலைப்படுகிற தேவன ஜனங்களாக இருக்கிறாங்க. இப்படிதான் இருக்கிறாங்க. ஆனாலும் நமக்கு ஒரு பெரிய திட நம்பிக்கை உண்டு. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து என்கிற தேவன் நமக்காய் மரித்து அடிக்கப்பட்டு பரலோகத்தில் இருக்கிறார். நம்மளுக்காய் நம்முடைய ரட்சித்த தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த திட நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. இந்த இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் இந்த வேலையில பல இருதயத்தின் கலக்கத்தோடு நீங்க வந்து கலந்து கொண்டிருக்கலாம் அந்த வேலையில. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், சியோனே சியோனே, எழும்பு 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 சியோனே, உன் வளமையை தரித்துக்கொள் என்பதாய் சொல்லி. உங்க எல்லா டஸ்டையும் எல்லா உதறி தூசி உதறிவிட்டு எழும்புங்க என்று சொல்லி உங்களை பலப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. நீங்க கர்த்தர் இருதயத்தை பார்க்கிற தேவனாயிருக்கிறார். உங்க ஆழத்துல, இருதயத்தின் ஆழத்துல நீங்க நினைக்கலாம், என்னை யாருமே விசாரிக்கலையே, என்னை யாருமே பார்க்கலையே என்று சொல்லி. ஆனாலும் கவலைப்படாதீங்க, உங்களை காண்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. போகட்டும், நான் இதை குறித்து நான் பேச வரவில்லை. இந்த நாளிலும் கூட சில காரியங்களை நம்மளோடு நம்ம வந்து பார்த்து கடந்து செல்லும்படிக்காய் விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்துவை நாம் அறிந்திருக்கிறோம் என்று சொல்கிறோம். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் இந்த இயேசு கிறிஸ்துவை அறிந்த நாம் நம்முடைய வாழ்க்கை எப்படி ஏற்பட்டதாக இருக்கிறது? இன்னைக்கு தொடக்கத்திலேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய இதே கேள்விகள் நிறைய கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பல ஆராதனைகளிலே இதே கேள்விகளை முன்வைக்கிறோம். முன்வைத்து நாம் நம்மளையே நம்ம நிதானித்துக் கொள்கிறோம். நல்லது. நம்முடைய ஜீவியம் இன்னைக்கும் கூட ஜெயமுள்ள கிறிஸ்துவ ஜீவியம் வாழ்கிறோமா? ஆவி லிவிங் விக்டோரியஸ் கிறிஸ்டியன் லைஃப் என்ற ஒரு காரியத்தை முன்வைத்து நாம் சில காரியங்களை தியானித்து அதன் வழியாக நம்மை நாமே அறிந்து கடந்து செல்ல முடியும்படியாக விரும்புகிறேன். ஜெயமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கும் போது, வாட் இஸ் விக்டோரியஸ் கிறிஸ்டியன் லைஃப்? ஒரு சின்ன காரியம் மட்டும் ஒரு முன்னரையாக சொல்லிவிட்டு நான் அந்த அந்த காரியத்துக்கு கடந்து போகிறேன். நான் என்ன சொல்லணுமோ அதை கடந்து போகிறேன். ஜெயமுள்ள கிறிஸ்திய ஜீவனம் என்பது உலகத்தில் உள்ள காரியங்களாகிய மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெரிய பெருமை ஆகியவற்றை மேற்கொண்ட வாழ்க்கையாகும். சுய புத்தியில் மேல் சாயாமல் சுயத்துக்கு மறித்து கிறிஸ்துவுக்கு
ஜீவிப்பதாகும். கிறிஸ்துவோடு சஞ்சரிப்பது வெற்றியின் கிறிஸ்தவ வாழ்க்கை, கனி நிறைந்த வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை. இதெல்லாம் நமக்கு நன்கு அறிந்தவை. இதெல்லாம் நம்ம நிறைய நாட்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனாலும் இன்றைக்கு நான் ஒரு சில காரியங்களை முன்வைத்து நம்ம அந்த வசனங்களுக்கு நேராக நம்மை உயிர்த்து ஆராய்ந்து நம்மை சரி சொல்ல செய்து கொள்ள இந்த கடைசி காலங்களில நம்ம முயற்சி போகிறோம். நம்ம என்ன வாசிக்க போறோம் அப்படின்னா, ரோமர் 7:18-19, எல்லாரும் ரொம்ப அறிஞ்ச காரியங்கள். அல்லேலூயா. இது நான் வாசிக்கிறேன், ரோமர் 7:18-19 நான் வாசிக்கிறேன். அது எப்படினில், என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறது. நான் திருப்பி வாசிக்கிறேன், அது என்ன எப்படி எனில், என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையே செய்கிறேன் என்பதாய் இங்கே வாசிக்கிறோம். இந்த வசனத்துக்கு நேராக முன்பாக நாம் நம்ம இந்த நாளிலே நம்ம நிலைநிறுத்தி நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் சற்று ஆராய்ந்து பார்ப்போம். நம்ம இந்த காரியங்களில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் நம்ம இடத்துல காணப்படுகிறதா அப்படின்னு சொல்லி நான் சில காரியங்களை நான் முன்வைக்கிறேன். நம்ம இப்ப கிறிஸ்தவ வாழ்க்கையில பார்க்கிற சில காரியங்களை உங்க முன்பாக வைத்து நம்முடைய வாழ்க்கையும் அதை கூட ஒப்பிட்டு பார்த்து நம்மை நம்மை நிதானித்து அறிய முற்பட போகிறோம். இப்ப பல காரியங்களை நம்ம பார்க்கும்போது, இப்ப கிறிஸ்தவ வாழ்க்கையில பார்க்கும்போது, பல விசுவாசிகளை பார்க்கும்போது, ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி அவர்களை பார்க்கும்போது கூட தேவனுக்கு விரோதமாக பாகம் செய்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். இதெல்லாம் நம்ம அறிந்ததுதான். சாத்தான் என்ன பண்றான், அவங்களுக்கு கண்ணியை வைக்கிறான், அவங்களை சாத்தானின் தந்திரங்களுக்குள்ள சிக்கிக் கொள்கிறார்கள். உலகத்து பின்பாக போறாங்க, பணத்திற்கு பின்பாக போறாங்க, பெயர், புகழ், பதவி அப்படின்னு சொல்லி பல காரியங்களுக்கு பின்பாக போறாங்க. இதற்கு பெரிய போதகர்களும் பெரிய பிரீச்சர்ஸ், எல்டர்ஸ், டீக்கன்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்ட பெரிய பெரிய கர்த்தரை சார்ந்து வாழ்கிற ஜனங்களும் கூட விதிவிலக்கு அல்ல. எல்லாரும் வந்து தவறி விழுகிற ஜனங்களா இருக்காங்க. ஏன்னா பிகாஸ் ஆஃப் த கார்னல் நேச்சர் ஆஃப் த ஹியூமன் பீயிங். நாம் தேவனுக்கு முன்பாக நாம் நன்மை செய்கிறோமா என்று நம்ம யோசித்து பார்த்தோம்னா, அநேக வேளைகளில நன்மை செய்கிற காரியங்களுக்கு பதிலாக தீமை செய்கிறவர்களாய் காணப்படுகிறோம். இந்த வசனத்துக்கு முன்னாடி, ஹவு டு வி மெஷர் அகெயின்ஸ்ட் திஸ் வேர்ஸ், நன்மை செய்கிற விருப்பம் நம்மளிடத்துல உள்ளது, நல்லதுதான், ஆனால் அதன்படி செய்கிறோமா என்பதுதான் இங்க ஒரு பெரிய கேள்விக்குறி. நமக்கு பல வேளைகளில நமக்கு வேதம் வாசிக்க ஆசை உண்டு, அது மறுக்கவே முடியாது. நம்ம நிறைய நேரம் வேதம் வாசிக்கணும்னு நினைக்கிறோம், ஒரு மணி நேரமாவது வேதம் வாசிக்கணும்னு நினைக்கிறோம், ஒரு மணி நேரமாவது ஜபம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனால் நம்முடைய செயல்பாட்டின் நிலைமை என்னவா இருக்கிறது? How are we standing measuring against this desire? நம்ம வேதம் வாசித்து அதை தியானிக்க விரும்புகிறோம், அவ்வாறு செயல்பட விரும்புகிறோம். ஒரு நாளில் ஒரு மணி நேரமாவது இது வேதம் வாசிக்கணும், ஒரு மணி நேரமாவது அதை வந்து தியானிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம், அதன்படி செயல்பட விளைகிறோம். அந்த தியானித்த வசனத்தின்படி நடக்க முயற்சிக்கிறோம், அதன்படி மனனம் செய்ய விரும்புகிறோம். இதெல்லாம் நம்மளுடைய விருப்பமாயிருக்கிறது. நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இதெல்லாம் விரும்புகிறோம், ஆனால் இதில் எத்தனை சதவீதம் செயல்படுத்துகிறோம் என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியா தான் இந்த நிலையிலும் நம்மளுடைய வாழ்க்கையில காணப்படுகிறது. ஆர் வி ஏபிள் டு ரியலி அச்சீவ் வாட் வி டிசையர்? நம்ம நினைக்கிற நன்மையான காரியங்களை அப்பியாசப்படுத்த முடியுதா? வி வாண்ட் டு அப்ளை வாட் வி மெடிடேட்டட், வி வாண்ட் டு அப்ளை வாட் எவர் வி ஹவ் ரெட், வி ஹவ் லேர்ன்ட் இன் தி ஸ்கூல், வி ஹவ் லேர்ன்ட் இன் தி சர்ச், வி லேர்ன்ட் இன் தி பைபிள் ஸ்கூல். ஆர் வி ரியலி ஏபிள் டு நினைக்கிறோம், மரியாதையா இருக்கணும் சொல்லி நினைக்கிறோம், பெருமையோடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நினைக்கிறோம், எரிச்சல் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறோம், இச்சிக்காமல் இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறோம், எல்லாரோடையும் சமாதானமா இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறோம். இதெல்லாம் எல்லாம் ஆசிக்கிறோம், நல்லதுதான். எல்லா காரியத்தையும் கர்த்தருக்காய் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோம், எல்லா காரியத்தையும் நேரத்துல செய்யணும், நேரத்துல இருக்கணும், நேரத்துக்கு சர்ச்சுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறோம், எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம், தேவ பக்தியோடு எல்லா நல்லொழுக்கத்தோடும் துப்புரவாக எல்லாவற்றையும் அன்போடு செய்யணும்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். எல்லாத்தையும் நம்மளுடைய நினைவுகள் எல்லாம் நல்லதா இருக்கிறது. அவர் இன்டென்ட், குட் இன்டென்ஷன்ஸ் எண்ட்லெஸ்.
நம்ம ஒவ்வொரு நினைவுகளும் சில நல்ல நினைவுகளாகவே இருக்கிறது. ஆனால் அதன் செயல்பாட்டின் ஹவு மெனி பர்சன்டேஜ் ஆஃப் திஸ் குட் இன்டென்ஷன்ஸ் ஆர் வி ஏபிள் டு இம்ப்ளிமெண்ட், நம்முடைய செயல்பாட்டின் தன்மை எப்படியா இருக்கிறது. இந்த சூழ்நிலையில நம்ம நிதானித்த அறிவோம், நம்ம எல்லா சூழ்நிலையும் செயல்படுத்துகிறோமா? சில வேளைகளில் நம்ம சொல்லலாம், இல்ல பிரதர் நான் வந்து கடைபிடிக்கிறேன், ஆனா சில நேரங்களிலே மாத்திரம் கடைபிடிக்க முடிகிறது. நம்ம சூழ்நிலையை பொறுத்தோ, நம்முடைய மனநிலைமையை பொறுத்தோ நம்ம சில காரியங்களை கீழ்ப்படியலாம். ஆனா எல்லா நேரங்களிலும் ஆர் வி ஃபாலோயிங் வாட் வி டிசையர், அந்த நன்மையான காரியங்களை நம்ம செயல்படுத்த முடிகிறதா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்கிறது. சில வேளைகள் என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த மாதிரி தவறி காரியங்கள் நினைக்கிற காரியங்களை தவறி விடுகிறதுனால நம்ம என்ன பண்றோம், ஒரு தீர்மானம் எடுக்கிறோம். ஓகே, எப்பப்பெல்லாம் தீர்மானம் எடுக்கிறோம், ஒரு நியூ இயர் சர்வீஸ்லயோ இல்லாட்டி ஒரு பிறந்த நாட்களிலேயோ ஏதோ ஒரு ஆனிவர்சரி டே, வி டேக் அ வெரி ஒரு ஒரு ஃபார்மான ஒரு டிசிஷன் எடுக்கிறோம். இன்னுமே இன்னைக்கு காலையில மார்னிங்ல இருந்து நம்ம எடுத்து 5 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு ஜம்ப் பண்ணி ஒன் ஹவர் ஜம்ப் பண்ணும், அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் பண்ணும், நல்ல பல காரியங்கள் இந்த மாதிரி நம்ம வந்து பிளான் பண்றோம். ஆனா அதை வந்து வி பிளான் இட், வி பிரேக் இட். சரி, மேபி ஒரு 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 வாரம் கடைபிடிப்போம், ஆர் மேபி நெக்ஸ்ட் டேவே நம்ம பிரேக் பண்ணுவோம். வி பிளான் இட் டு பிரேக் இட். ஒரு 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 வாரம், ஒரு மாசம் இல்லாட்டி ஒரு 3 மாசம் உங்களோ கடைபிடிக்க முடிகிறது. அதனால் அதன்படி வி பிரேக் இட். நன்மை செய்ய வேண்டுகிற விருப்பம் நல்லதுதான். இயேசுவை போல ஆகணும், இயேசுவை போல சீஷராக இருக்கணும், இயேசுவை போல எல்லாரையும் மன்னிக்கணும், மற்றவர்களை மன்னிக்க வேண்டும், கசப்புகளை களைந்து போக வேண்டும், பரிசுத்தமாக இருக்க வேண்டும். இதெல்லாம் நன்மையான காரியங்கள் தான். ஆனால் இந்த காரியங்களை சில வேலைகளை மாத்திரம் சில பேர் போட முடியும். சில பேர் பார்த்தீங்கன்னா சில பேரோட மாற்ற இந்த செயல்பாடுகளை, நன்மையான செயல்பாடுகளை செயல்படுத்த முடிகிறது. எல்லாரோடும் செயல்படுத்த முடிகிறதா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. நீங்க சொல்லலாம், பிரதர் நான் அப்படிலாம் கிடையாது, ஐ எம் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லலாம். பிரைஸ் த லார்ட் பிரதர், இஃப் தட் இஸ் த கேஸ், பிரைஸ் காட், யூஆர் த ரோல் மாடல். நீங்க அப்படி இருந்தீங்க அப்படின்னா கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை வந்து ஒரு பெரிய ரோல் மாடலாக எடுத்து பயன்படுத்துவார். ஆனால் நம்மில் பலர் நம்ம வந்து ஒரு ஐ கேன் சே மேபி ஒரு பர்சன்டேஜ் கொடுக்கணும் அப்படின்னா 80%, எனக்கு சரியா சொல்ல தெரியல, 80% இந்த நன்மையான நன்மைகள் நிறைவேற நம்ம தவிக்கிறோம், நம்மளை அங்கலாய்க்கிறோம். பிரதர் என்னால பண்ண முடியும்னு ஆசை இருக்குது, என் உள்ளத்துல விருப்பம் இருக்குது, ஆனா நிறைவேற முடியல, என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை வெற்றியாய் இருக்க முடியல. ஐ ட்ரை டு டூ சம்திங் பட் வாட் ஐ டூ இஸ் சம் கம்ப்ளீட்லி ஆப்போசிட். பல வேளைகளை சில்ட்ரன் நீங்களும் அப்படிதான் நினைக்கலாம் இல்லையா? நீங்க நிறைய நிறைய காரியங்களை வந்து பெற்றோர் கீழ்ப்படியும் உங்களால் செயல்படுத்த முடியறது இல்ல. பல வேளைகளில சில வேளைகளில் கீழ்ப்படுறீங்க, போகட்டும். இந்த காரியங்கள் மறுபடி செயல்படுகிறதுனால வேர் ஆர் வி ஹெடிங் டு? ஸோ அப்போ வந்து நான் இதை குறித்து யோசிக்கும் போது மனிதனுடைய தன்மைகளை பார்க்கும்போது வி கோ இன் டு டூ டைம்ஸ் டூ கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்டேட். அதாவது இந்த காரியங்கள், அதாவது நம் நன்மையான காரியங்களை செய்ய விளைகிறோம், ஆனால் வந்து நம்மளால செய்ய முடியல. அதனால வந்து நம்ம வந்து சில வேலைகளை மாத்திரம் செய்ய முடிகிறது, சில வேலைகளை செய்ய முடியல, தீமையான காரியங்களை செய்கிறோம். இதை மறுபடி இதை செய்கிறதுனால ரெண்டு காரியங்களுக்குள்ளே கடந்து செல்லலாம். பல காரியங்கள்ல இருக்கலாம், நான் உங்களுக்கு முன்பாக ரெண்டு காரியங்களை தியானிக்கும்படியாக வைக்கிறேன். ஒன்று சுய கண்டம், கண்டமிங் ஆஃப் செல்ஃப், வி கண்டம் அவர் செல்ஃப், ஒரு காரியம். இன்னொரு காலம் வந்து கேமஃப்ளாஜிங், அதாவது என்ன சொல்றது அப்படின்னா சுயம் மறைக்கிறது, அதாவது ஒரு ஒரு போலியான ஒரு வேஷம் தரிக்கிறது அப்படின்ற ஒரு காரியத்துக்குள்ள கடந்து செல்லலாம். சுய கண்டனம் அப்படின்னு பார்க்கும்போது நம்மே கடிந்து கொள்வோம், நான் சரியில்லை, ஐ ஆம் நான் உலகத்திலேயே மோசமான பாவி அப்படின்னு சொல்லி நம்மளை நாமே கடிந்து கொள்வோம். இயேசு என்னை நேசிக்கலை அப்படின்னு சொல்லி ஒரு நிலைக்குள்ள கடந்து வர்றதுக்கான காரணங்கள் இருக்கலாம். இது எனக்கு மிகவும் கடினம், இது ரொம்ப கஷ்டமான வாழ்க்கை, இது எப்படி வாழ்றாங்கன்னு தெரியாது, நோ நோ பிரதர் இதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம அது காரியங்களில் சில காரியங்களை மாத்திரம் கூட ஃபாலோ பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம். நம்மளுக்கு கஷ்டமான காரியங்களை விடுவது கூட காரியங்களுக்குள்ள கடந்து செல்லலாம். இந்த இந்த காரியங்களினால நம்ம குற்ற உணர்வு கொண்டு பல வேளைகளில் கிறிஸ்தவ ஃபெலோஷிப்ல ஒரு ஒரு சபை ஐக்கியத்தை விட்டு நம்ம வராம கூட கடந்து போகலாம். இது வந்து நம்ம செல்ஃப் பிட்டியிங் ஆர் செல்ஃப் கண்டமிங், நம்ம குற்ற சாட்சிகள் நிலைக்குள்ள கடந்து செல்லலாம். அடுத்த நிலை என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா கேமஃப்ளாஜிங் ஆஃப் செல்ஃப், அதாவது ஒரு மாய்மாலமான ஒரு தன்மை அப்படின்ற ஒரு காரியத்தை நான் உங்க முன்பாக நினைவு கொண்டு வர விரிகிறேன். இந்த சூழ்நிலை எப்போ வரும் அப்படின்னு சொன்னா நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம், ஓகே முடியல அப்படின்னு சொல்லும் போது
அதை ஃபேக் பண்ண ட்ரை பண்ணணும், அதை வந்து நிஜமா செய்யாம ஒரு பொய்யாய் செய்கிற தன்மைக்குள்ள நம்ம கணிச்சு சொல்லுவோம். இந்த சில காரியங்களுக்கு உங்க கும்பா கொஞ்சம் டீட்டெயில நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்படுகிறேன். இந்த இந்த காரியத்தை எப்படி நம்ம வந்து இந்த மறைக்கிற தன்மை, கேமஃப்ளாஜிங் ஆஃப் செல்ஃப் ஆர் மாய்மாலத்தின் தன்மைக்குள்ள எப்படி கடந்து போறோம் அப்படின்னு சொல்லி நம்ம ட்ரை பண்றோம். சில காரியங்கள் நம்ம செயல்படுத்துவதற்கு நன்மையான காரியங்களை செயல்படுத்த ட்ரை பண்றோம். செயல்படுத்த முடியாம காரியங்கள் இருக்கும்போது ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம், அதாவது நம்ம வந்து என்ன சொல்ல நியாயப்படுத்துறது, ஓகே நம்மளே நம்ம சமாதானப்படுத்துகிற ஒரு சூழ்நிலைக்குள்ள கடந்து செல்கிறோம். எப்படி சூழ்நிலைக்குள்ள கடந்து செல்கிறோம்னா, நமக்கு நிறைய வேத வசனம் தெரியும் இல்லையா, அதனால வேத வசனங்களை கோட் பண்ண ஆரம்பிப்போம். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் ஒரு மூணு வசனம் கோட் பண்ணிருக்கேன் இங்க. ரோமர் 7:28 இப்படியாய் சொல்லி வசனம் இருக்கு, நிர்மலமான மனுஷன் நான், இந்த மரண சன்னிதத்துல இருந்து யார் என்னை விடுதலையாக கூடும் என்று சொல்லி இப்படி சில வசனங்களை கோடிட்டு, இது மாத்திரமல்ல நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் இருக்குது. அப்புறம் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி அப்படின்னு சொல்லி இவ்வாறு பல வசனங்களை நம்மளுக்கு தோதான, நம்மளுக்கு வசதியான வசனங்களை முன்வைத்து இதை சொல்லுவோம், பிரதர் இப்படிதான் இருக்குது, அதனால வந்து ஓ பரவாயில்ல அப்படின்னு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் டைப்புக்குள்ள ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம். வி ஸ்டார்ட் ஸ்லோலி டெவலப்பிங் அ டிஃபென்ஸ் மெக்கானிசம், அதாவது நம்மளை நாமே ஒரு சமாதானப்படுத்துகிற ஒரு நிலைக்கு கடந்து சென்று ஸ்லோவா ஸ்டெடியா நம்ம வந்து அப்படியே பழைய வாழ்க்கைக்குள்ள கடந்து செல்கிறவர்களாய் காணப்படுவோம். ஒன்ஸ் இந்த நிலைமை பழைய வாழ்க்கைக்குள்ள நம்ம வந்து சென்று விட்டோம் என்றால், இந்த தவறுகள் மீண்டுமாய் தீமையான காரியங்கள் செய்வதனாலே நம்ம மனசாட்சி வழங்கப்படுத்துகிறது. நம்ம மனசாட்சி நம்மை குற்றம் செய்கிற நம்ம மனசாட்சி நம்மை குற்றம் செய்யாமல் நம்ம குற்றப்படுத்தாமல் நம்ம மழுங்கி விடும்போது நம்ம அந்த வாழ்க்கையிலே சுகமாய் இருக்கிற ஒரு தன்மைக்குள்ளே கடந்து விடுகிறோம். அப்புறம் வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, வி ஸ்டார்ட் இந்த இந்த நிலை கடந்து வந்த பிறகு வி ஸ்டார்ட் ஃபேக்கிங் கிறிஸ்டியன் லைஃப், அதாவது நம்ம வந்து ஒரு மாய்மாலத்தை போற்று விட்டு ஒரு ஃபேக்கை போஸ்ட் பண்ணி வச்சு வி ஸ்டார்ட் ஆக்டிங் ஆஸ் இஃப் வி ஆர் கிறிஸ்டியன்ஸ். இதுதான் பிரியமானவர்களே, தேர் யூ ஆர் மை பிலவட் சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நம்மளுடைய வெற்றியின் வாழ்க்கை எங்கே இருக்கிறது? வேர் இஸ் இட்? இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கை வெற்றியா இருக்கிறதா? கிறிஸ்துவுக்குள்ளே வெற்றியா இருக்கிறதா? எப்படி அறிந்து கொள்வோம் அப்படின்னு சொல்லி சில காரியங்களை முன்பாக உங்களுக்கு எல்லாம் அறிந்ததுதான், ஆனாலும் உங்களுக்குள்ள நினைவுபடுத்த முடியாது விரும்புகிறேன். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சர்ச்ல ஒரு வேஷம், வீட்டுல ஒரு வேஷம், ஆபீஸ்ல ஒரு வேஷம், வெளியில ஒரு வேஷம், இதெல்லாம் வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு கூட நீங்க பாத்தீங்க அப்படின்னா அப்படித்தான் பண்றாங்க. They are able to do as per what we desire. சர்ச்ல வந்தீங்கன்னா யூ கேன் சி த சில்ட்ரன் எஸ்பெஷலி, நீங்க எப்படி இருக்குன்னா அதெல்லாம் எப்படி வருது அப்படின்னா பெரியவங்களை பார்த்து அப்படியே கத்துக்கிறாங்க. அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஸோ நிறைய வேளைகளை நான் கேள்வி பாப்பா, நான் யோசித்தது வந்து இந்த சகோதரர்கள் மாதிரி, இந்த சகோதரி மாதிரி இருக்கணும், இவ்வளவு கத்தருக்குள்ள இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ரியலாவே அப்படி இருந்தீங்கன்னா பிரைஸ் கார், கத்திருக்கா, ஸ்தோத்திரம். ஆனால் இஃப் யூ ஆர் ஃபேக்கிங் இட், நம்ம வந்து ஒரு மாயமானத்தை தரித்திருந்தோம் என்றால் இந்த நாளிலே கர்த்தர் உங்களை மாறும்படியாய் சமூகத்தில் அழைக்கிறார். விமே சே நம்ம நல்லா சொல்லலாம், பிரைஸ் லார்ட், ஸ்தோத்திரம், எல்லா வசனங்களுக்கும் ப்ரே பண்ணும்போது வசனங்களோடு ப்ரே பண்ணலாம், ப்ரீச் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம், எவ்ரி திங் வி கேன் டூ. சர்ச்ல நல்ல பல காரியங்கள் செய்யலாம், ஆனால் நமக்கும் கிறிஸ்துவுக்கும் இருக்கிற அந்த தொடர்பு இல்லாமலேயே போய்விடும். பல வேடைகளில் இப்படிதான் நம்ம கடந்து சொல்லுகிறோம். இதைதான் வந்து இயேசு கிறிஸ்து சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, வெள்ளை அடிக்கப்பட்ட கலர்களேன்னு சொல்லி அவர் சொல்றாரு. வசனத்தை வாசிக்கிறேன், மத்தேயு 23:27-28 வசனத்துல இப்படி வாசிக்கிறோம், மாயக்காரராகிய வேதபாரரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, வெள்ளை அடிக்கப்பட்ட கலர்களுக்கு ஒப்பாய் இருக்கிறீர்கள், அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளினாலே சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும். அப்படியே நீங்களும் மனுஷருக்கு நீதிமான் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள், உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள். இங்க நான் உங்க ரெண்டு பதத்துக்கு நேரம் உங்க கண்களை நான் திருப்ப விரும்புகிறேன். வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகள் எதற்காய்? மனுஷருக்கு நீதிமான்கள். இப்ப நம்ம வந்து எவாலுவேஷன் எப்படி இருக்குன்னா, நம்மளுடைய நம்ம வந்து உயித்து பார்க்கிற தன்மை என்ன இருக்குன்னா, மனிதர்களோடு சக மனிதர்களோடு உயிர் பார்க்கிற தன்மை நம்ம கடந்து வந்து விடுகிறோம். அதனால ஒரு ஃபேக், ஒரு ரியாலிட்டி இல்லாம ஒரு மாயமானத்தின் தன்மைக்குள்ளே கடந்து வருகிறதுனால நம்மை பார்த்து தேவன்
வெள்ளை அடிக்கப்பட்ட கலரே என்று அழைக்கிறாரா அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய கேள்விக்குள்ளே கேள்விக்குறியை முன்பாக வைக்கிறேன், எனக்கு முன்பாக வைக்கிறேன். நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த நிலையை நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்ம மாறும்படியாக கர்த்தர் அழைக்கிறார். இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது பல வேலைகளில வந்து நம்ம வந்து சர்ச்ல மேபி வி ஆர் பெர்ஃபெக்ட், நம்மளுடைய உள்ளான மிஷனின் நிலைமை எப்படி இருக்கிறது? அதான் தேவன் சொல்றாரு, நான் வந்து இருதயத்தை பார்க்கிறேன், நான் இருதயத்தை காண்கிற தேவனா இருக்கிறேன் என்று சொல்லுகிறோம். அப்ப இப்ப எப்படி எல்லாம் வெள்ளையடிக்கப்பட்ட கலரை தன்மை இருக்கலாம் அப்படின்னா, அந்த வெள்ளையடிக்கப்பட்ட அந்த மாயமானத்தின் தன்மை எப்படி எல்லாம் இருக்கலாம் அப்படின்னா, ஆபீஸ்ல வேலை சொல்லலாம், இந்திய தேசத்துல சில பேர் பாத்தீங்கன்னா ஒமான் தேசத்துல வேற மாதிரி இருப்பாங்க, இந்திய தேசத்துல போகும்போது வேற மாதிரி இருப்பாங்க. நம்ம எல்லாரும் இந்த மாதிரி ஒரு மாஸ்க் போட்டிருக்கிறோமா? நம்ம எக்ஸாம் பண்ணுவோமா? ஆர் வி ரியலி புட்டிங் அப் அ மாஸ்க்? நம்ம கிறிஸ்துவுக்கு முன்பாக எல்லாம் வெளியரங்க கோலமா இருக்குது. நம்ம கிறிஸ்துவுக்கு முன்பாக எதையும் மறக்க முடியாது. நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிகிற தேவனாய் இருக்கிறார். ஆனாலும் இந்த நாளில மனுஷன் முன்பாக நம்ம வேஷம் போடலாம், ஆனாலும் நம்ம கர்த்தருக்குள்ள கடந்து போகும்போது, கர்த்தருடைய பரலோகத்துக்கு கடந்து போகும்போது நம்மளுடைய இருதயத்தின் ஆழங்களை அறிந்திருக்கிற தேவன் பல கேள்விகளை நம்ம முன்வைக்கும் போது நம்மளால ஆன்சர் பண்ண முடியாது. ஸோ அதனால இந்த நாளிலே நாம உயித்து ஆராய்ந்து, நம்ம இஃப் யூ ஆர் ஃபேக்கிங் எனி, நம்ம நான் எல்லா இடத்துலையும் ஃபேக் பண்றேன்னு சொல்ல விரும்பல நான். சில பகுதிகளில் அல்லாட்டி சிலரோடு மாத்திரம், ஃபார் எக்ஸாம்பிள் ஒய்ஃபோட இல்லாட்டி கூட இருக்கிற நம்ம இனஜன மந்துங்களோட, நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸோட, இல்லாட்டி ஆஃபீஸில் சில பேரோட மாட்டுறோம், ஆர் சில காரியங்களில் மாத்திரம் நம்ம வந்து மாஸ்க் அணியலாம். ஸோ இதை உங்களோட நீங்கள் நிதானித்து அறிங்க. மே காட் ஹெல்ப் யூ டு ரியலைஸ் வாட் இஸ் ராங் இன் அஸ். ஸோ ஒவ்வொருவரையும் கர்த்தர் இதற்கு நேராக நடத்துவாராக. சரி போகட்டும், நான் இது வரைக்கும் ஜஸ்ட் ஒரு முன்னரை தான் சொல்லியிருக்கிறேன். இந்த நிலை வருவதற்கு காரணம் என்ன? வாட் இஸ் த ரீசன் இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு 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 ஃபேக்கான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கும், இல்லாட்டி ஒரு வெற்றியான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழாத நிலைமைக்கும் ஒரு மூன்று காரியங்கள், பல காரியங்கள் இருக்கிறது. நான் வந்து டைம் ஷார்ட்டாக இருக்கிறதுனால ஐ வில் ஜஸ்ட் டெல் அபவுட் ஒன்லி த்ரீ ரீசன்ஸ். ஒரு மூன்று காரியங்களை முன்பாக நம்மளுடைய சிந்தனைக்கு நேராக வைத்து விட்டு, இதற்கு கவுண்டர் ஆக்ஷனாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சில காரியங்களை வைத்து விட்டு நான் கடன் செல்ல விரும்புகிறேன். ஸோ வசனம் என்ன வாசிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா, முதலாவது காரணம் வந்து கண் குருடான நிலை, கண்கள் குருடான நிலை. அதாவது வி ஆர் லெட் அஸ்ட்ரே, நம்மளே நாமே நம்ம வந்து செல்ஃப் ரைச்சியஸ்குள்ள இருக்கிறனால, கர்த்தருடைய வேதத்துக்கு நேராய் நம்ம உயித்து ஆராய்ந்து அறியாததுனாலே நம்ம கண்கள் குருடான நிலைக்குள்ளே கடந்து செல்கிறோம். 1 John 2:11 இப்படியாய் சொல்லுகிறது, தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளே இருந்து இருளே நடக்கிறான், இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியால் தான் போகும் இடம் இன்னதென்று அறியாதிருக்கிறார். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு அறிஞ்சது தான். ஸோ இருளான ஒரு காரியத்துக்குள்ளே இருக்கிறதுனாலே நம்ம என்ன வெளிச்சத்தில் இருக்கிறோமா என்பதை நம்ம அறிந்து கொள்ளவில்லை. ஸோ இதை குறித்து நான் தியானிக்கும் போது, கண்கள் நம்ம தெரியாத காரியம் அப்படின்னு சொல்லி பதத்தில் பார்க்கும்போது நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கணும்னு நினச்சேன். அதாவது நான் என்னுடைய ஷர்ட்டில் ஒரு ஸ்டெயின் இல்லாட்டி ஒரு கரை, என்னுடைய சட்டையில் ஒரு கரை இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது எப்பப்பெல்லாம் என் கரை என்னால் பார்க்க முடியாது அப்படின்னு நான் யோசித்தேன். ஸோ ஒரு ஒரு 5 தன்மைகளை நான் யோசித்து அதன் மூலம் சில காரியங்களை தியானித்து விட்டு நான் கடந்து செல்லும்படியாக ஆசைப்படுகிறேன். முதலாவது காரியம் வந்து, நல்ல ஒரு இருட்டில் இருந்தேன் அப்படின்னா, வெளிச்சத்துக்கே இல்லாமல் இருந்தேன் அப்படின்னா, அந்த இருட்டில் வந்து என்னுடைய சட்டையில் உள்ள கரை எனக்கு தெரியாது. இது ஒரு பகுதி. ரெண்டாவது பகுதி வந்து என்ன அப்படின்னா, என் கண்ணு சரியா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நான் சரியான கண்ணாடி போடலை, இல்லாட்டி என் கண் சரியா தெரியல அப்படின்னு இருக்கும்போது என்னுடைய சட்டையில் இருக்க கரை எனக்கு தெரியாது. இது இரண்டாவது பதம். மூன்றாவது என்ன அப்படின்னா நம்ம அந்த கரை வந்து எனக்கு தெரியாத, கண்கள் தெரியாத பின்புறமா இருக்கலாம், எனக்கு சட்டைக்கு பின்புறமா இருக்கலாம், அதனால அந்த கரை என்னால் பார்க்க முடியாது. ஸோ அதனால நான் அந்த கரையை பற்றி கவலைப்படாமல் இருக்கலாம். மூன்றாவது காரியம், நம்ம வந்து கரையை பார்க்காதபடி நம்ம வந்து என்ன சொல்றது, ஒரு கண்டிஷன்டு லைஃப். நம்ம வந்து ஓகே இது சரி, ஓ நோ ப்ராப்ளம், இது சின்ன கரை, அதாவது சில சமயம் பார்த்தீங்க அப்படின்னா சட்டையில் இருக்க அந்த அந்த பேட்டர்ன்லேயே கரை இருந்துச்சு அப்படின்னா நமக்கு தெரியாது. ஸோ அந்த அந்த மாதிரி
ஒரு ஒரு கண்டிஷன்டு லைஃப்குள்ள இருக்கும் போது அந்த கண்கள் தெரிய கண்கள்னால அந்த கரைகள் பார்க்க முடியாது. சில வேலைகள்ல கடைசியா நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம பார்க்கல அப்படின்னா நம்ம சட்டையை வந்து ரொம்ப செக் அப்படியே அசால்ட்டா பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நம்ம மேல இருக்க கரை அல்லது சட்டையில இருக்க கரை தெரியாது. ஸோ இது சட்டையில இருக்க கரை அப்படின்ற ஒரு பதத்துல நான் வந்து ஒரு 5 காரியங்கள் நான் சொல்லியிருக்கிறேன். இந்த காரியத்தை நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கை கூட ஒப்பிட்டு பார்ப்போம். அதாவது முதலாவது காரியம் என்ன சொன்னேன் அப்படின்னா, ஒரு இருட்டான சூழ்நிலையில நம்ம சட்டையில இருக்கிற கரைகள் நம்மளுக்கு தெரியாது அப்படின்னு பார்க்கும்போது என்ன அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, நிறைய வேலைகளில் நம்ம வந்து வேதத்தை வாசிக்க மறக்கிறதுனால நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிற கரைகள் இது சரிதானா இது தப்பா அப்படின்னே தெரியாத ஒரு சூழ்நிலைகள் கடந்து வருகிறோம். நான் ரட்சிக்கப்படுகிறோம் நல்லதுதான், நம்ம வந்து வர்ஷிப் பண்றோம், நம்ம சபைக்கு வருகிறோம் நல்லதுதான், எல்லாம் நல்லதுதான். ஆனா வேத வாசனத்தை வாசிக்கிறோம், ஆனா அது எவ்வளவு தூரத்தை வாசிக்கிறோம் அப்படின்னு தான் இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து ரியலா we have an attitude of correcting ourselves or you are just reading for the sake of reading அப்படின்றது ஒரு பெரிய பெரிய கேள்விக்குறி. இந்த நாளில சாத்தான் பல தந்திரங்களை நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வர ட்ரை பண்றான். அவன் பல தந்திரங்கள் மூலியமாக நம்மளை கத்தரை வைத்து பிழித்து விடணும் அப்படின்னு சொல்லி எத்தனைக்கிறான். அதுல இது ஒரு தந்திரம், அதாவது பைபிள் வாசிக்க விடுவான் ஆனா அது வசனங்கள் உள்ளே போகாதபடி அதை தடை செய்து விடுவான். ஸோ அதனால நம்ம ஆழ்ந்து வாசிக்கிற தன்மைக்குள்ளே கடந்து செல்ல வேண்டும். ஸோ முதலாவது காரியம் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, வென் வி டோன்ட் சி அவர் ஃபால்ஸ், நம்ம எதனால அந்த தன்மைக்குள்ளே கிறிஸ்தவ வாழ்க்கை வெற்றிகரமாக இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் அப்படின்னா, அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்குள்ளே இருக்கிறோம் அப்படின்னா, அது பிகாஸ் நம்ம வந்து சரியாக வேதத்தை வாசிக்காததுனால. ரெண்டாவது காரியம் நான் என்ன சொன்னேன், நம்ம கண்கள் சரியாய் தெரியாததுனால, நம்ம கண்கள் சரியாக தெரியாததுனால அப்படின்னு நான் இருக்கும்போது பி ஸ்டார்ட் ஜஸ்டிஃபையிங். நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா செல்ஃப் ரைச்சியஸ்க்குள்ள கடந்து சொல்றோம். நம்ம என்ன சொல்றோம்னா, நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அது கண்கள்ல கழிக்கண் போடணும். அப்படி கண்கள் கழிக்கண் போட்டாதான் கண்கள் தெளிவுபடும். அந்த கண்கள் கழிக்கண் போடுறது வேதவசனத்தினால தான் வரணும். ஸோ அதை இந்த வேதவசனத்துக்கு ஓப்பன் ஹார்ட்டா நம்ம திறந்து கொடுக்காத பட்சத்துல, அதாவது நம்ம ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு திரையை போட்டு அந்த வசனங்களில் கேட்கும் போது நம்ம அந்த வசனங்கள் கிரியை செய்ய முடியாது. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும், ஒரு திறந்த உள்ளத்தோடு வேதத்தை அந்த அப்பியாசப்படுத்துகிற ஒரு நோக்கத்தோடு நம்ம கேட்கும் போது அது பயனுள்ளதாக இருக்கும். இதுதான் இது ரெண்டாவது காரியம். மூன்றாவது காரியம், நம்ம கண்கள் நம்ம அந்த பிளைண்ட் ஸ்பாட் பின்னாடி போயிருக்கு, அதாவது அந்த அந்த சட்டைக்கு பின்னாடி கரை. இது வாழ்க்கையில் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்ம வேத வசனத்துக்கு முன்பாக நம்ம முழுவதுமாய் ஆராயாத போது, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஒரு நாள் ஒரு சூழ்நிலை எனக்கு கடந்து சென்றேன் என்னுடைய வாழ்க்கையில. எப்படின்னா அப்படின்னா, நான் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி நான் லிஃப்ட்டுக்குள்ள போயிருந்தேன். ஸோ அதுதான் முதல் தடவையாக எல்லா சைடும் கண்ணாடி உள்ள லிஃப்ட்டுக்குள்ளே கடந்து போயிருந்தேன். ஸோ அது வரைக்கும் என்னுடைய மனநிலை என்னச்சு, எனக்கு நிறையா முடி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அப்போ அன்னைக்கு லிஃப்ட்டுக்குள்ளே போயிட்டு இப்படி மேலே பார்த்தேன், அங்கே ஒரு சொட்டையா ஒரு தலை தெரிஞ்சிச்சு, யாரோ ஒரு சொட்டையா இருக்காருன்னு சொல்லிட்டு மனசுல நினைச்சிட்டு நான் அப்படியே கீழே பார்த்தேன். அப்புறம் தான் சுத்தி பார்த்தேன், யாருமே இல்லை. ஸோ அப்புறம் தான் உணர்வடைஞ்சு, ஓ என்னோட சொட்டை தான் இவ்வளோ பெருசாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பல வேளைகளில நம்மை நாமே நிதானிக்க தவறுகிறோம். ஏன் அப்படின்னா, கிறிஸ்துவுக்கு முன்பாக அந்த வேதத்துக்கு முன்பாக முழுமையாய் நம்ம வந்து ஒப்பு கொடுக்காத தன்மைக்குள்ளே கடந்து செல்கிறோம். இன்னொரு காரியம் இந்த இடத்துல சொல்லணும்னா, இந்த காரியங்கள் பின்னாடி இருக்க காரியத்தை மேபி கண்ணாடி முன்னாடி நின்னா கூட எனக்கு தெரியாது, வேற ஒருத்தர் ஒரு நல்ல ஃபெலோஷிப்புக்குள்ள நல்ல கிறிஸ்துவுக்கு ஜனங்களுக்கு கூட ஐக்கியமா இருக்கும் போது மாத்திரம் தான் நம்ம அறிந்து கொள்ள முடியும். ஸோ இந்த மூணாவது காரியம் அந்த மாதிரி காரியத்தான் இருக்கிறது. நாலாவது காரியம், நம்ம வந்து கரைகளை பார்க்காதபடி அந்த டிசைன்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறனால நம்ம அந்த கரைகளை பார்க்க முடியல. இதுக்கு நான் எதுக்கு ஒப்பிடணும் அப்படின்னு விரும்புகிறேன்னா, கண்டிஷன்டு மைண்ட், அதாவது நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்னா, நம்ம வந்து பல காரியங்களை மனிதர்களை பார்த்து, நம்ம முன்னாடி இருக்கிற கிறிஸ்தவ ஜனங்களை பார்த்து, நம்ம கிறிஸ்தவ வட்டாரத்துல நடக்கிற காரியங்களை பார்த்து, ஓ இதுதான் கிறிஸ்தவமோ இப்படிதான் இருக்கணுமோ என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையே நம்ம வந்து அதன் ரீதியாக அமைத்துக் கொள்கிறோம். வேத வசனத்தின் அடிப்படையில் அல்ல, கிறிஸ்துவோடு சார்ந்திருக்கிற வாழ்க்கையின் அடிப்படையில் அல்ல,
கிறிஸ்தவர்களை பார்த்து இந்த ஊழியக்காரர்கள் இப்படி இருக்கிறார், அந்த ஊழியக்காரர் அப்படி இருக்கிறார், இந்த ஊழியக்காரர் இப்படி விழுந்து விட்டார், இவர் இந்த பிரதர் இப்படி விழுந்து போயிட்டார்னு சொல்லி அந்த காரியங்களையே பார்த்து 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 நம்ம ஓகே ஃபைன், நம்ம விழுந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு ஒரு சூழ்நிலைக்குள்ளே கடந்து வருகிறோம். ஸோ வி ஆர் நாட் ஃபோக்கஸிங் ஆன் ஜீசஸ், வி ஆர் ஃபோக்கஸிங் ஆன் கிறிஸ்டியன்ஸ் ஆர் கிறிஸ்டியன் பிலீஃப்ஸ். சர்ச்ல என்ன சொல்லி கொடுக்குறாங்க, எப்படி சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலையை கூட கண்டிஷன் பண்றோம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னா, ஒரு கதை, இந்த கதை எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். ஒரு அஞ்சு குரங்குகளை ஒரு ரூம்ல அடைச்சு போட்டாங்களாம். அந்த அஞ்சு குரங்குகள்ல வந்து அடைச்சு போட்டுட்டு ஒரு பெரிய லேடர்ல, அதுக்கு லேடருக்கு மேல ஒரு வாழைப்பழத்தை வச்சாங்க. ஸோ இதை வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாத்தி பண்ணாங்கன்னு சொல்றாங்க, எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லி தெரியாது. ஸோ இந்த வச்ச பிறகு என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு இந்த இந்த வாழைப்பழத்தை பார்த்தோன்னா ஒரு ஒரு குரங்கு என்ன பண்ணுச்சுன்னா அதை மேலே எடுத்து போய் எடுக்க போச்சு. அப்ப என்ன பண்ணாங்க, இந்த நான்கு மற்ற நான்கு குரங்கு மேல தண்ணியை ஊத்துனாங்க. ஒரு தண்ணியை ஊத்தும் போது என்ன பண்ணாங்க, இந்த குரங்குகள்லாம் என்ன பண்ணுச்சு, அந்த மேல இருக்க ஏறி போற குரங்கை வந்து பிடிச்சு இழுத்து விட்டுச்சு ஃபர்ஸ்ட் தடவை. ஸோ இது தொடர்ந்து ஒவ்வொரு தடவையும் அந்த குரங்கு அந்த வாழைப்பழத்தை எடுக்க போகும்போது இந்த ஜில்லுன்ற தண்ணியை அந்த குரங்கு மேல ஊத்த ஆரம்பிச்சாங்க. அப்போ வந்து என்ன பண்ண, அந்த குரங்குகள் என்ன பண்ணுச்சுன்னா அந்த ஒவ்வொரு டைமும் அதை ஏறும் போது பிடிச்சி எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ என்ன பண்ணாங்க, இது இந்த இந்த ஐந்து குரங்குல ஒரு குரங்கை மட்டும் எடுத்துட்டு வேற ஒரு புதியாக குரங்கு, இந்த சில்லுன்னு தண்ணியே படாத அந்த அந்த உணர்வே இல்லாத, இந்த எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத ஒரு குரங்கு உள்ள வச்சாங்க. உள்ள வச்சுட்டு திருப்பி என்ன அப்படின்னா, அந்த உள்ள வச்ச குரங்கு உள்ள வந்தோன்னா என்ன பண்ணுச்சுன்னா அந்த வாழைப்பழத்தை எடுக்க போயிடுச்சு. வாழைப்பழம் எடுத்த போனவுடனே எல்லா குரங்குகளும் அதை அடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ புரிஞ்சுக்கிச்சு, அந்த வாழைப்பழத்தை எடுத்தா நம்ம அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்து மற்ற யாருமே அந்த வாழைப்பழத்தை எடுக்கிறாங்க. இந்த நான்கு குரங்கு வந்து புதிதாக சேர்க்கப்பட்ட ஐந்தாவது குரங்கும் இந்த மாதிரி கத்துக்கிடுச்சு. ஸோ அப்போ என்ன பண்ணாங்க, பழையதா எடுத்த ஒரு குரங்கு எடுத்துட்டு இன்னொரு புதுசா ஒரு குரங்குங்க வச்சாங்க. இந்த புதுசா வைத்த குரங்கு திருப்பியும் அந்த வாழைப்பழத்தை எடுக்க போகும்போது மற்ற நான்கு குரங்குகளும் அதை அடிக்க ஆரம்பிச்சு. ஸோ இப்படியே பண்ணி பண்ணி எல்லா ஐந்து குரங்குகளையும் மாற்றி விட்டார்கள். புதிதாக ஐந்து குரங்குகளை வச்சாங்க. அப்போ கூட அவங்க மேலே போய் வாழைப்பழத்தை எடுக்க போகல, ஏன்னா எப்போ ஏறி போனாலும் மற்ற குரங்குகள் அடிக்கும். இது வந்து ஒரு கண்டிஷனிங் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்பெரிமெண்டா சொல்லுவாங்க. ஆனா இந்த கிறிஸ்தவ சூழ்நிலையில நான் கூட அப்படிதான் நினைக்கிறேன். நம்மளுடைய மனசெல்லாம் வந்து நம்மளுடைய மனித நம்மளுடைய எண்ணங்கள், நம்ம உணர்வுகள், நம்ம படிக்கிற காரியங்கள்லாம் கண்டிஷன் ஆயிடுச்சோ அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இதற்கு உதாரணமாக ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் வந்து காண்பிக்கும்படியாக விரும்புகிறேன். இந்த வசனம் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, 1 சாமுவேல் 2:8 இப்படி வாசிக்கிறோம், அவர் சிறியவனை புளியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், அவர்களை பிரபுக்களோட உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார், பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைக்கிறார் என்பதாய். இது பல வேளைகளில நம்ம வந்து சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம், சிறியவனை புளியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் அப்படின்னு சொல்லி. எந்த பதத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா, அநேக வேளைகளில் நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ஏழ்மையான நிலையிலிருந்து நம்ம வந்து ஒரு பெரிய நிலைக்கு, நம்ம எல்லாராலும் புகழப்படும் நிலைக்கு நம்ம வரும்போது இந்த வசனங்களை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனா இந்த வசனங்களின் கோட்பாடுகள் அடிப்படை எங்கு இருக்கிறது அப்படின்னா, கம்ப்ளீட்டா வந்து ரட்சிப்பின் அடிப்படையில இருக்கிறது. நான் அதை விவரிக்கும்படியா விரும்புகிறேன். செப்பனியா 1:17 இப்படி வாசிக்கிறோம், மனுஷர் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தபடியால் அவர்கள் குருடரை போல் நடக்கும்படி நான் அவர்களை வருத்தப்படுத்துவேன், அவர்கள் இரத்தம் புழுதியை போல் சொரியப்படும், அவர்கள் மாம்சம் எருவை போல் கிடக்கும். ஸோ இங்க பாக்குறோம் அப்படின்னா, கர்த்தருக்கு விரோதமாய் ஒருத்தன் பாவம் செய்யும் போது நம்ம முன்னாடி பார்க்கும்போது கண்ணில் குருடாக ஒரு தன்மைக்குள்ளே கடன் வருத்தப்படுத்துவேன், அவர்கள் இரத்தம் புழுதியை போல் சொரியப்படும், அவர்கள் மாம்சம் எருவை போல் கிடக்கும். ஸோ ரத்தத்தையும் புழுதிக்கும் மாம்சத்தை எருவுக்கும் குப்பைக்கும் அவர் ஒப்பிடுகிறார். இப்ப என்ன பண்ணுவார், ரட்சிக்கப்படும் போது அவர் என்ன பண்றாரு, இந்த சிறியவனை புழுதியிலிருந்து, பாவமாகிய அந்த புழுதியிலிருந்து அவனை எடுத்து குப்பையாகிய இந்த புழுதியிலிருந்து எடுத்து உயர வைக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வெளிப்பாடு நம்ம கிறிஸ்தவ சபைகளிலே, அநேக கிறிஸ்தவ சபைகளில் வெளியாகுவது இல்லை. ஏன்னா பழைய வேளைகளில நம்ம வந்து பழைய ஏற்பாட்டை வந்து நம்ம வந்து ஒரு
ஒரு உலகத்தின் மேன்மை அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். என்னுடைய என்னுடைய பார்வையில நான் நினைக்கிறது என்ன, அப்படி அல்ல. எல்லா காரியங்களிலும் தெர் இஸ் ஒன்லி அ ஸ்பிரிச்சுவல் ரெல்ம் இன் தர். ஓகே, மேபி வெளிப்படையா பார்க்கும்போது அது வந்து ஒரு ஒரு மாம்சீக காரியமாய் தோணும். அததான் அதனால தான் இங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம வந்து நம்ம ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு பொருளை பொருளை சார்ந்ததோ இல்லாட்டி ஒரு ஒரு வி லுக் அட் இட் லைக் அ மெட்டீரியல் பிளெஸ்ஸிங். ஆனா எல்லா எல்லா வசனங்களிலும் அடிப்படையில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங் தான் இருக்குது அப்படின்றத என்னுடைய தியானத்தின் முடிவுரையா இருக்குது. என்ன அப்படின்னா இந்த இங்க பாக்கீங்க செப்பனியா 1:17 பாக்குறோம், ரத்தம் மாமிசம். சோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா இதை ஒப்பிடுங்க, நம்மளுக்கு வந்து நம்ம சாக்கரம் வந்து நம்ம வந்து திருவிருந்து எடுக்கிறோம், ரத்தத்தையும் மாமிசத்தையும் நம்ம கொடுக்குறோம். சோ இந்த வந்து நம்ம வந்து பெற்றுக்கொள்கிறோம், ஏன்னா நமக்காக அடிக்கப்பட்டார், நமக்காக ரத்தம் சிந்தினார் என்பதை அறிந்து கொள்ளும்படியாக. இந்த நிலையிலிருந்து குப்பையிலிருந்து எடுத்து அவர் ராஜாக்களோடு அமரப்படுகிறார். ஏன்னா நம்ம தான் ரட்சிக்கப்பட்ட யாவரும் ராஜாக்களும் ஆசாரியர்களுமா இருக்கிறோம். சோ இந்த வெளிப்பாடுக்குள்ளே கடந்து வராமல் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பழைய வெளிப்பாடுகள், ஓகே இது வந்து சிறியவனை குழியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் என்று சொல்லி நம்மை வந்து ஒரு ஒரு தாழ்ந்த நிலையிலிருந்து உயர்ந்த நிலைக்கு வருகிறத மாத்திரம் நம்ம வந்து சொல்லிவிட்டு அதுக்கு உள்ளான இருக்க மேன்மையான காரியங்களாகிய ரட்சிப்பை அங்க வந்து மறந்து விடுகிறோம். இப்படிதான் நம்ம வந்து மைண்ட் கண்டிஷன் ஆகப்படுகிறது. நம்மளுடைய நிலைமையும் நம்ம உணர்வுகளும் வந்து அப்படியே கண்டிஷன் ஆகி கண்டிஷன் ஆகி இப்படிதான் இப்படிதான் சொல்லி நம்ம பல வேளைகளிலே நம்ம உண்மையான சத்தியத்தை விட்டு பல வேளைகளிலே கடந்து செல்கிறவர்களாய் காணப்படுகிறோம். சோ போகட்டும். நான்காவது காரியம் வந்து வி ஆர் நாட் கேர்ஃபுல் இனஃப் டு சி த ஸ்பாட். நம்ம வந்து சரியா அது என்ன சொல்றது கேர்ஃபுல்லா இருக்கிறது இல்லை, நம்ம வந்து ரொம்ப எச்சரிக்கையாய் நம்மளுடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்ப்பதில்லை. அதாவது நம்ம வந்து சரியாய் டைம் வந்து இனஃப் டைம் வந்து கர்த்தருடைய பாதத்திலே நம்ம வந்து சார்ந்து இருக்காத போது இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு காணப்படுகிறது. ஸோ போகட்டும். ஸோ இப்படி இதுதான் நான் வந்து முதலாவது தன்மையாய் காணப்படுகிறது. தட் மீன்ஸ் நம்ம கண்கள் குருடான நிலைக்குள்ளே கடந்து செல்கிறோம். பிகாஸ் ஆஃப் நிறைய கண் காரியங்கள் அவங்களுக்கு முன்பாக காண்பித்து கொடுத்தேன். அடுத்த காரியம் என்னன்னா உணர்வுக்கு முக்கியத்துவம். அதாவது சத்தியத்தில் நிலைநிற்காமல் உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். நான் முன்பாக ஒரு வசனத்தை வைக்கிறேன், உன் சுயபத்தின் மேல் சாயாமல் முழு இதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாக இருங்கள் என்பதாய் சொல்லி, சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சொல்லி. இப்போ வந்து நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கையும் நம்மளுடைய வந்து எதிர்பார்ப்பையும் வசனத்தின் அடிப்படையில் அமைக்காமல் உணர்வுகளுக்கு உள்ளாக நம்ம அமைக்கிறோம். எப்படி உணர்வுகளாக அமைக்கிறோம்? சப்போஸ் நம்ம ஒரு ஜபம் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய நினைவு எல்லாம் எப்படி இருக்கணும்னா நான் வந்து கிறிஸ்துவோடு தேவனோடு இடைப்படுகிறேன் என்ற அந்த நினைவுக்குள்ளே இருக்கணும். ஏன்னா அவர் சொல்லியிருக்கிறார், நீ என்னை நோக்கி கூப்பிட்டு நான் உனக்கு மாறுத்தரவு அருளி செய்வேன் என்ற அந்த வசனத்தின் அடிப்படையில் நம்ம அவனுடைய ஜபம் செய்ய வேண்டும். ஆனா இப்ப எப்படி நம்ம ஜபம் பண்றோம் அப்படின்னா, ஜபம் செய்யும் போது மற்றவர்கள் ஆமேன் அல்லேலூயா சொன்னாங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷம், இல்லாட்டி நம்ம ரொம்ப சோர்வாய ஜபம் செய்ய ஆரம்பிச்சிருவோம். சோ நம்மளுடைய ஃபோக்கஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னா உணர்வுகளின் அடிப்படையில் மற்றவர்கள் ரியாக்ஷனுக்குள்ள கடந்து செல்லுது, நாட் ஆன் தி பைபிளிக்கல் பிரின்சிபல்ஸ், வேத வசனத்தின் அடிப்படையில் இல்லை. இன்னொரு வகையில பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஓர்ஷிப் செய்யும் போது எங்கே 2-3 பேர் நாமத்தினாலே கூடிவதற்கு அவருக்கு மத்தியில இருப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். ஸோ அப்படின்ற ஒரு அடிப்படையில நம்ம வந்து ஓர்ஷிப் பண்ணாம நம்ம என்ன எப்படி ஓர்ஷிப் பண்றோம் அப்படின்னா, இந்த பாட்டு நல்லா இருந்துச்சுன்னா ஓகே நம்மளுடைய ஓர்ஷிப் நல்லா இருக்கும், இல்லாட்டி நம்ம மியூசிக் நல்லா இருந்துச்சுன்னா நம்மளுடைய ஓர்ஷிப் நல்லா இருக்கும். ஸோ பல சூழ்நிலைகளின் நிமித்தமாக நம்ம இப்படி உணர்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாய் கடந்து செல்கிறோம். வி ஆர் நாட் basing our facts on facts of the word of God. நம்மளுடைய வார்த்தைகளையும் நம்ம வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனாலே இப்படி செய்கிறவர்களாய் காணப்படுகிறோம். சரி போகட்டும். அடுத்ததாக என்ன பண்றோம் அப்படின்னா, மூன்றாவது காரியம் முன்பாக வைக்கிறேன், தெர் இஸ் நோ அப்ளிகேஷன். அதாவது எப்படின்னா அப்பியாசப்படுத்தாமை, நம்ம அப்பியாசப்படுத்துறது இல்லை. லூக்கா 11:28 எப்படி வாசிக்கிறோம், தேவருடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்கிறவர்களே அதிக பாக்கியவான்கள். இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சது தான், நமக்கு எல்லாம் அறிஞ்சது தான். நம்ம வந்து ஆத்தை அப்பியாசப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி, ஆனா நம்ம செயல்படுத்துறது இல்லை, அதுக்கான முயற்சிகள் செய்கிறது இல்லை.
ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஒரு கிரிக்கெட் மேட்சை பாக்குறோம் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கோங்களேன், இல்லாட்டி ஒரு கிரிக்கெட் மேட்ச் இல்லாட்டி ஒரு ஃபுட்பால் மேட்ச் அப்படின்றத பாக்குறோம், அதனால நம்மளுக்கு வந்து ஒரு பலன் கிடைக்குமா? இல்லவே இல்லை. ஸோ அதனால நான் இங்க முன்வைக்கிறது என்னன்னா, நம்ம வந்து ஓகே ஒரு மெசேஜ் கேட்கிறோம், ஒரு ப்ரேயர் பண்றோம் அப்படின்ற ஒரு காரியத்துக்குள்ள இருந்தோம், ஒரு மெசேஜ் கேட்கிறோம், ஓ நல்லா இருந்துச்சு, ஓ நல்ல வசனங்கள் இருக்குது, நல்ல வெளிப்பாடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அதோடு நின்று விட்டால் நம்மளுடைய நிலைமை பரிதாபமா இருக்கும். நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த வார்த்தைகள் நம்மளோடு இடைப்பட்ட வார்த்தைகளின் மூலமாக நம்ம வந்து அதை அப்பியாசப்படுத்த முயற்சிக்க வேண்டும். ஸோ போகட்டும், ஜஸ்ட் நான் ஒரு 3 மேஜர் திங்ஸை மட்டும்தான் முன்பாக வைத்தேன். நான் மற்ற இதுக்கு இது எப்படி நம்ம வந்து மேற்கொள்வது அப்படின்ற ஒரு காரியத்தை நான் வந்து முன்வைக்கும்படியாக விரும்புகிறேன். ஓகே, டு ஓவர் கம் திஸ் இதை எப்படி மேற்கொள்வது, இதெல்லாம் இதுவும் அறிஞ்சது தான், இதை எப்படி நான் மேற்கொள்வது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஃபேக்ட், ஃபெய்த் அண்ட் ஃபினிஷ். ஸோ 3 F's அப்படின்றத நான் ஒரு அடிப்படையில் நான் பேசுறேன். ஃபேக்ட், அண்டர்ஸ்டாண்டிங் த வேர்ட் ஆஃப் காட், ஃபெய்த், பிலீவிங் த வேர்ட் ஆஃப் காட், and finish implementing the word of God. Thus, வேதத்தை படித்து வேத வசனங்களை அறிந்து கொள்வது, சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அவன் கேட்டு விசுவாசத்துல பலப்படணும். விசுவாசத்துல கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது. இது எல்லாமே நம்ம அறிந்ததுதான். ஸோ நான் பல வேளைகளில் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த வேதத்தை வாசிக்கிறோம், ஃபேக்டை புரிஞ்சுக்கிறோம், அதோட பல வேளைகளில் நம்மளுடைய வாழ்க்கை அப்படியே நிற்குது. அடுத்த நிலைமை ஃபெய்த், தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி தெரியும், அதோடு நிற்கிறோம். சூழ்நிலைகள் மாறுதலாகி முடியும் போது நம்ம கலங்குகிறோம். ஸோ நம்ம ஃபெய்த்துக்கும் நம்ம நம்பிக்கைக்கும் மாறாக காரியங்கள் நடக்கும்போது நம்ம சோர்ந்து விடுகிறோம். நம்முடைய ஈர்ப்போ நம்முடைய நம்பிக்கையும் கர்த்தர் மேல் இல்லாததுனால இதுதான் காரணம். மூன்றாவது காரியம் வந்து நம்ம வந்து கிரியை இல்லாத விசுவாசம், அதை நம்ம வந்து செயல்படுத்துறது இல்லை. ஓகே, வசனங்கள் தெரியும், விசுவாசிக்கிறோம், சூழ்நிலை வரும்போது தவிழ் விடுகிறோம். ஸோ இதுதான் 3 அடிப்படையான தன்மைகள். ஸோ இதை எப்படி மேற்கொள்வது அப்படின்னு சொன்னா, நான் ஒரு வசனத்தை வாசிக்கும்படியாக நான் விரும்புகிறேன். பிலிப்பியர் 2 11 வசனத்திலிருந்து 13 வசனம் வரைக்கும் உள்ள காரியங்களை நான் வாசிக்கும்படியாக விரும்புகிறேன். அது 2 நீங்க ஃபுல்லா வாசி பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். 2 11 வசனத்திலே நான் வாசிக்க விரும்புகிறேன். பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலா நாமத்தை அவருக்கு தந்தருளினார். ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படிந்திருக்கிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கிறது போல மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கிறது இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குவார். ஸோ விருப்பத்தை மாத்திரமல்ல செய்கையும் உண்டாக்குவதற்கு மேலே கொடுக்கப்பட்ட வசனம் மிகவும் உண்மையாயிருக்கிறது. அதாவது அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைய பிரயாசப்படுங்கள். ஸோ இங்க சொல்லப்பட்ட வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட வேண்டும். எப்படி பிரயாசப்பட வேண்டும்? பயத்தோடும் நடுக்கத்தோடும் பிரயாசப்படணும் அப்படின்னு சொல்லிக்கிறது. பயத்தோடும் நடுக்கத்தோடும் நீங்க பிரயாசப்படும் போது பரிசுத்தாவியானவர் உங்களை உங்களுக்கு துணை செய்வார். எப்படி துணை செய்வார் என்றால், விருப்பத்தை மாத்திரம் அவர் நிறைவேற்றுமாறு இல்லை, தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில உண்டாக்குகிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட தேவனை நாம் ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, வாட் எ வண்டர்ஃபுல் லார்ட் ஹி இஸ். அமேன், ஹல்லேலூயா. ஸோ இப்பொழுது நான் ஜஸ்ட் நான் வந்து ஒரு சம்மரி மட்டும் நான் நேரம் கடந்து போனதுனால ஒரு ஃபேக்ட், ஒரு எப்படி நான் வந்து நம்ம செயல்படுத்துகிறது அப்படின்ற ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லிட்டு நான் சம்மரியா முடிக்கணும்னு நினைக்கிறேன். ரோமர் 8:28 நம்ம எல்லாம் அறிந்த சத்தியமே, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அடைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்புக்குரியவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது என்று சொல்லி அறிந்திருக்கிறோம். ஸோ இது ஒரு வசனம் நமக்கு அறிந்ததே. ஸோ தேவனிடத்தில் அன்புக்குரியவர்களுக்கு சகலமும் நன்மை கேடுவாய் நடக்கிறது அப்படின்னு சொல்லி நினைச்சிருவோம். ஸோ நம்ம இப்போ என்ன சொல்றோம், நினைச்சுக்கிறோம், அன்புக்குறதுனா வி லவ் காட் அப்படின்னு சொல்லி. லவ் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போட்டிருக்குது. யோவான் 14:23 என்ன போட்டிருக்கிறதுனா, ஏசு அவனுக்கு பிரதித்தமாக ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான் அப்படின்னு சொல்லி. ஸோ
வசனத்தை கை கொடுக்கிறதுனா அவரது அன்பு கூடுகிறது, அவர்களை அன்பு கூறுவதனால் சமய சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கும். ஸோ ஒன்னுக்கு ஒன்று நம்ம வந்து சேர்த்து பார்த்து நம்மளுடைய வார்த்தைகளை வாழ்க்கையை சீர்தூக்கி பார்த்தோம் என்றால் நன்மையாக இருக்கும். போகட்டும், ஐ ஜஸ்ட் க்ளோஸ் இட், டைம் நிறைவேறதுனால ஐ ஜஸ்ட் க்ளோஸ் இட். ஸோ இன்னைக்கு காலையில் நம்ம வந்து தியானிக்க ஆரம்பிச்சது வெற்றியின் வாழ்க்கை நம்ம வாழ்கிறோமா என்பதை குறித்து சில காரியங்களை தியானிக்க ஆரம்பித்தோம். நம்ம என்ன எப்படி என்ன பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது, நம்மளுடைய வாழ்க்கையின் தன்மைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, நம்ம வந்து சரியாக இருக்கிறோமா, இல்லாட்டி நம்மளுடைய வாழ்க்கை நம்ம நினைக்கிற காரியங்கள்லாம் செயல்படுத்த முடிகிறதா, நம்முடைய எண்ணங்கள் ஒரு ஒன்றாக இருக்கிறது, நன்மையான எண்ணங்களை யோசிக்கிறோம் ஆனால் நம்ம தீமையான காரியங்களை செய்கிறோம் என்பதாய் நம்ம வந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த 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 மாதிரி காரியங்கள் இருக்கிறதுனாலே ரெண்டு காரியங்கள் நம்ம இடத்துல காணப்படுகிறது, ஒரு ரெண்டு நிலைக்கு வந்து நிற்கிறோம். ஒன்று வந்து சுயமாய் சுய கண்டனம், இன்னொரு வந்து சுயம் மறைப்பு, அதாவது கண்டமிங் ஆஃப் செல்ஃப் ஆர் காமஃப்ளாஜிங் ஆஃப் செல்ஃப். அதாவது நம்ம ஒரு வேஷத்தை போட்டு நம்மை நாமே நம்ம சமாதானப்படுத்துகிற காரியத்துக்குள்ளே கடந்து செல்கிறோம். இதற்கு பல காரியங்கள் இருந்தாலும் ஒரு மூன்று முக்கியமான காரியங்களை முன்பாக வைத்தேன். ஒரு குருடான நிலையில நிறைய காரியங்களை பார்த்தோம். விசேஷமாய் உங்கள் முன்பாக நினைவுக்கு கொண்டு வர காரியங்கள் என்னென்ன அப்படின்னா, கண்டிஷன்ட் லைஃப் அப்படின்னா, நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம வேதத்தின் அடிப்படையில நம்ம வாழ்க்கையை அமைக்காமல் கிறிஸ்தவர்களை பார்த்து, அதாவது ஊழியக்காரர்களை பார்த்து இல்லாட்டி மற்றவர்களை பார்த்து நம்முடைய வாழ்க்கையை அமைத்து விடக்கூடாது. வேதத்தின் சத்தியத்தின் அடிப்படையில இயேசு கிறிஸ்துவானவர் பரிசுத்த ஆவியானவர் துணை கொண்டு உங்களுக்கு என்ன போதிக்கிறாரோ அந்த நிலையிலே நம்ம நடந்தால் நம்ம நன்மையான காரியங்களுக்கு கூட கடந்து செல்வோம். அடுத்தது உணர்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். அதாவது வி டோன்ட் கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு ஃபேக்ட்ஸ், சத்தியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் உணர்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். மூன்றாவது காரியம் நம்ம அப்பியாசப்படுத்தாம காரியமா இருக்கும். இந்த மேற்கொள்வதற்கு மூன்று காரியங்களை பார்த்தோம், ஃபேக்ட், ஃபெய்த் அண்ட் ஃபினிஷ். இதுக்கு விசேஷமாய் பிலிப்பியர் 2:12-13 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்க போல, அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் இரட்சிப்பு நிறைய பிரயாசப்படுங்கள், ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குவாராக. ஸோ இந்த நாளிலே கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் இந்த பிரயாசப்படுகிற தன்மைக்குள்ளே அழைக்கிறார். ஒரு பார்ட்டிங் டேக்அவே, அதாவது நீங்க எடுத்து செல்லணும் அப்படின்னு சொன்னா இந்த வசனத்தை எடுத்து செல்லும்படியாக உங்களுக்கு நான் வேண்டுகிறேன். அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் இரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் இரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள், ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குவாராக. நாம் ஜெபம் செய்வோமா? எல்லாரும் தலைகளை தாழ்த்து ஜெபம் செய்வோம். இயேசப்பா, பரலோகத்தின் தந்தையே, சர்வமுள்ள தேவனே, நம்முடைய சமூகத்தில் வருகிறோம் தகப்பனே, பாஸ்டோத்தர் ராஜா, பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்றுவரே அப்பா, நீ வேறுபட்டுடைய சத்தியங்களை அவரே வெளிப்படுத்தி காட்டி தேவ காய்ப்பு நன்றி செலுத்துகிறோம். அன்றுவரே பாஸ்டோத்திரம், அன்றுவரே பாஸ்டோத்திரம் ராஜா, பல வேளைகளிலே தகப்பன அன்றுவரே நாங்கள் வேதத்தை வாசிக்கும் போது தகப்பன அன்றுவரே அன்றுவரேப்பா, மனுஷரீகமாக உலக ஆசீர்வாதங்களுக்குள்ளே நாங்கள் அன்றுவரேப்பா அதை அன்றுவரே அதை அன்றுவரே அதை வந்து நாங்கள் எடுத்துக்கிறோம் அன்றுவரே. அதன்படி இல்லை அன்று தகப்பனே, ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அன்றுவரே அன்றுவரே பரிசுத்த ஆவியானவரங்களை வெளிப்படுத்துகிற காட்டியபடி தகப்பன பாஸ்டோத்திரம், அன்றுவரேப்பா ஒரு அன்றுவரேப்பா ரட்சிக்கிற தன்மைக்குள்ளே கடந்து செல்கிற அன்றுவரே ஆவிக்குரிய தன்மைகளை எடுத்துக்கொள்ள எங்களை கிருப தரும்படி காய்ச்சபிக்கிறோம் அன்றுவரே அப்பா. இந்த நாளிலே தகப்பன பணி அன்றுவரே எங்களுக்கு வெளிப்படுத்தினபடி தகப்பனே ரட்சிப்பு நிறைவேற அதிக பயத்தோடு அன்றுவரே நாங்கள் பிரயாசப்படுவதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஒவ்வொருவரையும் அன்றுவரே ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படி காய் அன்றுவரே சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவனே உதவி செய்வீராக அன்றுவரே, உதவி செய்யும்படி காய் அந்த சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஏனாலும் தகப்பன அன்றுவரே நான் நன்மையான எண்ணங்கள் உண்டு அன்றுவரே அப்பா, ஆனாலும் அதை நிறைவேற்று அன்றுவரே எங்களால் பலன் இல்லை தகப்பனே. அன்றுவரே அப்பா உம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி அன்றுவரே எங்களுக்கு விருப்பத்தையும் அன்றுவரே செய்கையும் உண்டாக்குகிற தேவன் எங்கள் மத்தியிலே கிரியை செய்யும்படி காய் செபிக்கிறோம். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இடைபடும்படி காய் செபிக்கிறோம் தகப்பன அப்பா. ஸ்தோத்திர ராஜா அன்றுவரே, இந்த நாளிலும் அன்றுவர் யாராவது சோர்வோடு வந்திருந்தால், கலக்கத்தோடு வந்திருந்தால் அன்றுவரே, வேலையின் சூழ்நிலையிலோ அன்றுவரே குடும்பத்தின் சூழ்நிலையிலோ எந்த சூழ்நிலையினாலும் அன்றுவரே அப்பா கலக்கத்தோடு வந்திருந்தால் அவங்களோடு கூட இடைபடும்படியா செபிக்கிறேன். அவங்களை பலப்படுத்தும்படிக்காய் செபிக்கிறேன் தகப்பன பா. ஸ்தோத்திர ராஜா, அவங்களை நிலைநிறுத்தும்படிக்காய் செபிக்கிறோம் அன்றுவரேப்பா. இந்த சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வார்த்தைகளோடு கூட இடைப்பட்டே கொண்டிருக்கும்படியாய் எங்களை ஆவி ஆத்தும சரீரத்தை சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபம் கேளு நல்ல பிதாவே.